வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. புல்லட் செய்திகள் 50 வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. நான் ஆஷ்லி பிஜாய். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவில் ஒற்றை தலைமை குறித்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரின் இல்லங்களில் தனித்தனி ஆலோசனை நேற்று இரவு வரை நீடித்தது. அதில் இரட்டை தலைமைதான் தொடர வேண்டும் என ஓபிஎஸ் தரப்பும் ஒற்றை தலைமை வேண்டும் என இபிஎஸ் தரப்பும் உறுதியாக இருப்பது தெரியவந்துள்ளது. கழகத்திற்கு ஒற்றை தலைமை வேண்டும், அது காலத்தின் கட்டாயம். பொதுச் செயலாளராக வரவே முடியாது, சட்டத்தில் இடம் இல்லை. இது வந்து இப்படி செய்திகள் வர்றது கட்சி வளர்ச்சிக்கு உகந்தது அல்ல. சென்னை பசுமை வழிச்சாலையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக ஒட்டப்பட்ட போஸ்டர்களை கிழித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க எதிர்க்கட்சிகள் சார்பில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மம்தா பானர்ஜி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 17 கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட சரத்பவார் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து புதிய வேட்பாளரை தேர்வு செய்ய மம்தா பானர்ஜி உள்ளிட்ட 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தொடர்பாக மம்தா பானர்ஜி, காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது குடியரசுத் தலைவர் வேட்பாளர் குறித்து பிரதமர் மோடி அறிந்து கொள்ள விரும்புவதாக வினவியுள்ளார். ஆனால் ராஜ்நாத் சிங்கிற்கு தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்றும், பாஜகவின் வேட்பாளர் குறித்து முதலில் தெரிவிக்கும்படியும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆதீனத்தை மட்டும் தொட்டு பாருங்கள், மதுரை மக்களும் பாஜகவும் மோடியும் என்ன செய்வார்கள் என்பதை காண்பிப்போம் என அமைச்சர் சேகர்பாபுவிற்கு பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியவர், ஆதீனத்திற்கும் பாஜகவிற்கும் சம்பந்தம் கிடையாது எனவும், ஆனால் ஆதீனம் மக்கள் பக்கம் நிற்பதால் அவரின் பக்கம் பாஜக நிற்கிறது என்றும் கூறினார். கடந்த மார்ச் 10ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் முதன்முறையாக கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மருத்துவத்துறையின் அறிவிப்பின்படி தஞ்சாவூரில் உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. ஒரே நாளில் 476 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 221 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. 1938 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிகிச்சைக்கு பின்னர் புதிதாக 169 பேர் வீடு திரும்பியுள்ளனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் நாளை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்திக்கு அமலாக்கத்துறை சமன் அனுப்பியிருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை தொடங்கி 3 தினங்களாக நடைபெற்ற விசாரணையில் 30 மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்தியாவில் 5G அலைக்கற்றை ஏலத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனையடுத்து இந்த ஆண்டு ஜூலைக்குள் 72.875 MHz 5G அலைக்கற்றை ஏலம் வாயிலாக 20 ஆண்டுகளுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. 5G இணைய சேவை 4G சேவையை விட 10 மடங்கு வேகம் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நடுத்தர வகை ஏவுகணையான பிரித்வி 2 ஒடிசாவில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. 1000 கிலோ இடைவரையிலான வெடிபொருளை 350 கிலோமீட்டர் தூரம் வரையில் சுமந்து செல்லக்கூடிய அந்த ஏவுகணையை சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து செலுத்தி DRDO அமைப்பு சோதித்தது. ஆன்லைன் செயலிகள் மூலம் கடன் பெற முயற்சிப்பதை தவிர்க்குமாறு DGP சைலேந்திரபாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பான வீடியோவில் கடன் தருவதாக கூறி புகைப்படம் உள்ளிட்ட விவரங்களை பெற்று பின்பு அதனை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டி பணம் பெறும் மோசடிகளில் சில கும்பல் ஈடுபடுவதாக அறிவுறுத்தியுள்ளார். லோன் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு லோன் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்ளை பண்ண சொல்லும்போது உங்களுடைய ஒரு போட்டோ கேட்பாங்க. நீங்க அனுப்பிச்ச போட்டோவை மார்க் பண்ணி அதை வந்து ஆபாசமாக சித்தரிச்சு உங்களுக்கு அனுப்பிச்சு, இந்த மாதிரி நீங்க எங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருங்க, இல்லாட்டி இந்த போட்டோ தாங்க உங்க கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு உங்களை பயமுறுத்தி ஒரு 10,000 வாங்குவாங்க, அப்புறம் 50,000 வாங்குவாங்க, 1 லட்சம் வாங்குவாங்க. அப்படி உங்களுக்கு நிம்மதி போயிடும். இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிடாதீங்க. ஒருவேளை பண்ணிட்டீங்கன்னா கூட அதை உடனே டிலீட் பண்ணிருங்க. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற விசைப்படகுகள் மீன்களுடன் கரை திரும்பின. பாறை மீன், கொழிசாலை, ஐரை போன்ற மீன்கள் அதிகளவில் கிடைக்க அவற்றை வாங்கிச் செல்ல குமரி மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் அதிகப்படியான வியாபாரிகள் துறைமுகத்தில் குவிந்தனர். Thank you.
கொடுங்கையூர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ராஜசேகர் என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை வாங்க உறவினர்கள் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். உடற்கூராய்வில் உடலில் பல காயங்கள் இருந்ததாகவும் ராஜசேகரின் முதுகில் பின்பக்கத்தில் 4க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்ததாகவும் ஆனால் அந்த காயத்தால் உயிரிழந்திருக்க வாய்ப்பு இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தங்களுக்கு உடற்கூராய்வின் வீடியோ பதிவு நகலை வழங்க வேண்டும் என்று அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தடையை மீறி பாஜக அரசின் 8 ஆண்டுகள் சாதனையை விளக்கி இருசக்கர வாகன பேரணி நடத்தப்பட்டால் கரூரில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசாரின் அறிவுறுத்தலையும் மீறி குறுக்கு பாதைகளில் புகுந்து பாஜகவினர் பேரணியில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைதாகினர். இந்தியா, இஸ்ரேல், அமீரகம் மற்றும் அமெரிக்கா ஆகிய 4 நாடுகள் இணைந்து புதிதாக உருவாக்கியுள்ள I2U2 எனும் குழுவின் முதல் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். அடுத்த மாதத்தில் அமெரிக்க அதிபர் பைடன் காணொலி வாயிலாக நடத்தும் இந்த மாநாட்டில் உணவு பாதுகாப்பு நெருக்கடி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்றுவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. அசாமில் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் என பெருக்கெடுத்து ஓடுகிறது. துமில்பூர் பகுதியில் வீடுகளை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய மழைநீர் சாலைகளில் இடுபளவிற்கு தேங்கியிருக்கிறது. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருப்பதால் பல கிராமங்களில் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. பத்ரிநாத், கேதார்நாத் கோயில்களுக்கு வரும் பக்தர்களுக்கு காப்பீடு வழங்க கோயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி யாத்திரையின் போது கோயில் பகுதிகளில் விபத்து ஏற்பட்டு யாரேனும் உயிரிழந்தால் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கிய பத்ரிநாத் கோவிலுக்கான யாத்திரையில் பல்வேறு காரணங்களால் இதுவரை 91 பேர் உயிரிழந்தனர். தெலங்கானா மாநிலம் வனப்பர்த்தி மாவட்டம் நந்திமாலா கிராமத்தில் நடந்த எருதுவிடும் விழாவின் போது மாட்டின் கயிறை பிடித்து சென்ற இளைஞரை மாடு முட்டியதில் அந்தரத்தில் பறந்தார். ஹர்ஷா என்பவர் தன்னுடைய மாட்டை இழுத்து சென்றபோது வேகமாக ஓடிய மாடு அவரை முட்டி தூக்கி வீசியதில் காற்றில் பறந்து கீழே விழுந்தார். டெல்லி பதர்பூர் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த டேங்கர் லாரி மோதியதில் 5 பேர் காயமடைந்தனர். கான் சப்ஜி மந்தி பகுதியில் பரபரப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்த சந்தையில் புகுந்த சிறிய ரக டேங்கர் லாரி சாலையோரங்களில் இருந்த கடைகளின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக டேங்கரின் உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். முதல்முறையாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட சீரம் நிறுவனத்தின் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி நோயாளிகளுக்கு செலுத்த இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையத்தின் வல்லுநர் குழு பரிந்துரைத்திருக்கிறது. குவாட்ரிவலன்ட் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் எனும் இந்த தடுப்பூசியை 9 முதல் 26 வயதிலான நோயாளிகளுக்கு செலுத்தலாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் அடுத்தடுத்து சதம் அடித்து அசத்திய இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் ஜோ ரூட் ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் முதலிடம் பிடித்திருக்கிறார். பந்துவீச்சாளர் பட்டியலில் பேட் கமின்ஸ் மற்றும் அஸ்வின் ஆகியோர் முதலிடங்களில் தொடர்கின்றனர். இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா 3வது இடத்தை பிடித்து அசத்தியிருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரிகளை நம்பி அண்ணாமலை அரசியல் செய்யவில்லை என்றும் மக்களை நம்பி அவர் அரசியல் செய்வதாகவும் மத்திய அமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் திமுகவின் ஊழல்களை அண்ணாமலை தொடர்ந்து அம்பலப்படுத்துவார் என்றும் பாஜக ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வந்தால் இந்தியா வல்லரசாகும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் உற்பத்தியானது தேவைக்கும் அதிகமாகவே இருப்பதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு தேவை அதிகரித்திருப்பது உள்ளூர் மட்டத்தில் சில சிக்கல்களை உருவாக்கியிருப்பதாகவும்
இந்த பிரச்சனைகளை சமாளிக்க எண்ணெய் நிறுவனங்கள் தயாராகி வருகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு பெறுவதற்கான டெபாசிட் தொகை 750 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி 14.2 கிலோ எடை கொண்ட ஒரு சிலிண்டரை பெற 1450 ரூபாயாக இருந்த டெபாசிட் தொகை தற்போது 2200 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான டெபாசிட் தொகையும் 800 ரூபாயிலிருந்து 1150 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து வரும் கோதுமையை மறு ஏற்றுமதி செய்ய 4 மாதங்களுக்கு தடை விதித்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதார அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக நாடுகளிலிருந்து கோதுமை ஏற்றுமதி தடைபட்டதால் உலக அளவில் கோதுமை தட்டுப்பாடு நிலை வருகிறது. இந்நிலையில் மே 13 தேதிக்கு முன்னர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட இந்திய கோதுமையை ஏற்றுமதி அல்லது மறு ஏற்றுமதி செய்ய விரும்பும் நிறுவனங்கள் முதலில் அமைச்சகத்திடம் விண்ணப்பிக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. இறக்குமதிக்கான செலவை குறைக்க பாகிஸ்தான் மக்கள் தேநீர் அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அந்நாட்டின் திட்டமிடல் அமைச்சர் அஷன் இக்பால் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்நாட்டு உற்பத்தியில் தன்னிறைவை அடையும் வரை தேநீர் போன்ற இறக்குமதி செய்யும் பொருட்களின் பயன்பாட்டை தவிர்க்கவும் வலியுறுத்தியுள்ளார். சுசுகி நிறுவனம் இந்தியாவில் அதன் மிட் குரூசர் பைக்கான இன்ட்ரூடர் 155 பைக் விற்பனையை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த பைக் மாடலில் கடந்த ஜனவரி முதல் 1 யூனிட் கூட விற்பனையாகவில்லை. அதன் காரணமாக இன்ட்ரூடர் 155 மாடல் விற்பனையை நிறுத்தியுள்ள சுசுகி நிறுவனம் வி ஸ்டோம் என்ற அட்வென்ச்சர் பைக்கை அறிமுகம் செய்துள்ளது. மும்பையில் உள்ள தனியார் திரையரங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அலிபாக் பகுதியில் பற்றிய தீ கொழுந்துவிட்டு எரிய பல அடி உயரத்திற்கு கரும்புக எழுந்தது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு படையினர் தண்ணீரை பீச்சடித்து போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதிர்ஷ்டவசமாக விபத்தில் யாருக்கும் காயமில்லை என்று கூறப்படுகிறது. டிஜிட்டல் கரன்சியான பிட்காயினின் மதிப்பு தொடர்ந்து சரிவடைவதால் கடந்த 18 மாதங்களில் இல்லாத அளவிற்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள பெரும் பணவீக்கம் காரணமாக பிட்காயின் முதலீட்டாளர்கள் அதனை விற்று வருகிறார்கள். இதனால் கடந்த 1 வாரத்தில் மட்டும் பிட்காயினின் விலை 28% குறைந்திருக்கிறது. கடந்த நவம்பர் மாதம் 69,000 அமெரிக்க டாலர் என்ற உச்சத்தை தொட்ட பிட்காயினின் மதிப்பு தற்போது 21,000 அமெரிக்க டாலராக சரிந்திருக்கிறது. உதகை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த பள்ளி வாகனத்தை யானை ஒன்று வழிமறித்து தாக்கிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கோத்தகிரி முள்ளூர் பகுதியில் கடந்த 2 நாட்களாக யானைகள் நடமாட்டம் இருந்து வருவதால் மக்கள் அச்சத்துடன் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை மேட்டுப்பாளையம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உலா வந்த ஒற்றை யானை பள்ளி வாகனத்தை வழிமறித்து வாகனத்தின் கண்ணாடியை உடைத்தது. அந்த வாகனத்தில் குழந்தைகள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள மொளசூர் அய்யனாரப்பன் கோவிலில் பல மாதங்களாக எண்ணப்படாமல் இருந்த உண்டியல் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் மக்கி சேதமடைந்திருக்கிறது. அறநிலையத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் கடந்த 8 மாதங்களாக உண்டியல் பணம் எண்ணப்படவில்லை எனவும் இதனால் மழைநீர் போன்றவற்றால் உண்டியல் பணம் சேதமடைந்திருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை நகரப்பகுதி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக அவ்வப்போது பெய்து வரும் மழையால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் கருகாமல் இருக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் அரசால் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடு தர வேண்டி தாய் தந்தையுடன் இணைந்து யாசகம் பெறும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவரை அழைத்த கோட்டாட்சியர் இதுபோன்ற செயலில் ஈடுபடுவதை விட்டு IAS ஆக வேண்டும் என்ற இலக்குடன் படிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். போராட்டத்தில் ஈடுபட்ட கோவில்பட்டி அருகே உள்ள எம் குவரெண்டையாபுரத்தைச் சேர்ந்த விவசாயி சண்முகத்திற்கு இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கோட்டாட்சியர் உறுதியளித்தார். மயிலாடுதுறையில் மறைந்த தாய் மற்றும் மனைவிக்கு கோவில் கட்டிய ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் அவர்களின் சிலைகளுக்கு முன்பாக தனது 73வது பிறந்த நாளை கேக் வெட்டுக் கொண்டாடினார். மகன்மோகன் என்னும் அந்த நபர் மனைவி மற்றும் தாயின் சிலைகளுக்கு கேக் கூட்டியும் வாழ்த்து சொல்ல வந்த நபர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்.
பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் 80% குடும்பங்களுக்கு போதிய உணவு கிடைக்கவில்லை என்று ஐநா சபை கவலை தெரிவித்துள்ளது. விலைவாசி உயர்வு மற்றும் மக்களின் வாங்கும் திறன் குறைந்ததால் மலிவான, விருப்பமில்லாத அல்லது குறைவான உணவையே இலங்கை மக்கள் தினந்தோறும் உண்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளது. சத்தான உணவுகளை குறைவாகவே உண்பதால் இலங்கை மக்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு அபாயம் ஏற்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நடந்த விசித்திர நண்டு பந்தயம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து லகுனா மாகாணத்தில் உள்ளூர் மக்களிடையே இந்த பந்தயம் வெகு பிரசித்தி பெற்றதாகும். வரிசையாக நிறுத்தப்பட்ட போட்டியாளர்கள் தாங்கள் வளர்த்த ஆற்று நண்டுகளை மூங்கிலில் ஓட வைத்தனர். அவற்றில் மூங்கிலின் மறுமுனையை முதலில் தொடும் நண்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் வசதி கூகுள் மேப் செயலியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடிகளை தவிர்க்க விரும்புவோருக்கு வேறு பாதையை காட்டும் அம்சமும் புதிய அப்டேட்டில் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான் மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த சேவையை விரைவில் பிற நாடுகளுக்கும் வழங்க கூகுள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 80 ஆழ்துளை கிணற்றிலிருந்து 104 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்ட சிறுவனை நேரில் சந்தித்து சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் நலம் விசாரித்தார். ஆழ்துளை கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட சிறுவனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிறுவன் ராகுல் சாகுவை சந்தித்த பூபேஷ் பாகல் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய ஐபேட் ப்ரோ மாடல் வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபரில் சந்தைக்கு வரும் என தகவல் வெளியாக இருக்கிறது. 14.1 inch தொடுதிரையை கொண்ட புதிய ஐபேட் ப்ரோ மாடல் அடுத்த ஆண்டு வெளியிடப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. புதிய ஐபேட் ப்ரோ மாடல் M2 சிப், வயர்லெஸ் சார்ஜிங் மற்றும் கேமரா அமைப்பு ஆகியவை மேம்படுத்தப்பட்டு வரும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டில்களை ரோட் ரோலர் வைத்து போலீசார் அழித்தனர். ஆந்திராவில் மதுபான விலை அதிகமாக இருப்பதால் தெலுங்கானாவிலிருந்து மதுபாட்டில்களை கடத்தி வந்து ஆந்திராவில் விற்பனை செய்வது வாடிக்கையாக உள்ளது. இதனை தடுக்க போலீசார் தினமும் வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். அவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட 42,810 மதுபாட்டில்களை பிரகாசம் மாவட்ட போலீசார் ரோட் ரோலர் உதவியுடன் அழித்தனர். இத்துடன் புல்லட் செய்திகள் 50 நிறைவடைகின்றன. தொடர்ந்து இடைவேளைக்கு பிறகு தொடர்வது 8 திக்கும் என்று